இது வேணா கிட்டத்தட்ட நாலு பல்ல 85000 ரூபா சொல்கிறேன். இது பால்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ கறக்கணும் எவ்வளோ எவ்வளோ பால் கறக்கும் அது வரும் ஓ ஃபஸ்ட்டுன்றதுனால இந்த செகண்ட் கண்ணு தேர்ட் கண்ணுமோ நான் ஜாஸ்தியாக கறக்கேன் இல்லை எப்போ ஃபஸ்ட்டு கண்ணு கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க 85000 ரூபா வந்து சேர்த்து சொல்லிடுவாங்க ரொம்ப இருக்குது ஓகே ஓகே ஆ அதை பற்றி எப்படி ஃபஸ்ட்டு கண்ணில் எவ்வளோ பால் கறக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டில் எவ்வளோ பால் கறக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ பால் கறக்கும் சரிண்ணா செகண்ட் இதுக்கு 20 லிட்டருக்கு இந்த மாடு வந்து ஒரு நல்ல மாடுன்னா எப்படி நான் வந்து பார்த்து வாங்குறது இல்லை ஒரு மாடு வாங்கிட்டு வராங்க தெரியாத வந்து வராங்க அவங்க நல்லா எப்படி வந்து மாடு வந்து எதை பார்க்க முக்கியமாக எதை பார்த்து சொல்லி பார்க்கணும் வேற என்னன்னா ஆ சரி 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 அதை பார்த்து தான் மக்கள்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கறவை மாட்டு மாட்டு சந்தைங்க கறவை மாடுகள் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கறவை மாடுகள் தான் கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே வாணியம்பாடி பொறுத்த வரைக்கும் ஜெர்சி மாடுகள் எச்சப்போ கூட அதிகமாக வந்து ஜெர்சி மாடுகள் தான் அதிகமாக இருக்கும் வியாபாரம் பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் கூட்டமும் அதிகமாக வந்து இருக்காங்கல்ல 40000 50000 போகுங்க இதெல்லாம் 60000 சொல்லிகிட்ருக்காங்களாம் வியாபாரமாக வந்து பேசிட்ருக்காங்க பட் அந்த பக்கம் வந்து பார்த்துட்ருக்காங்க எல்லாம் பார்த்து செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே ரேட்டு வியாபாரம் வந்து கொஞ்சம் டல்லு தாங்க இங்கே நிறைய ஜெர்சி மாடுகளை நம்மளால் பார்க்க முடியும் நிறைய பாருங்கள் நிறைய நிற்கிதுங்க பாருங்கள் ஜெர்சி மாடுகள்லாம் ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள் நல்லா ஜம்மனு கண்ணு மாடோட இருக்குது அதாவது சின மாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின மாடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50000 போகுங்க 40000லேருந்து ஒரு 50000 வரைக்கும் போகுங்க மாடு எந்த அளவுக்கு நல்லா ஊட்டமாக இருக்கோ அதை பொறுத்து தாங்க ரேட்டு பாரு அப்படியே நிற்கிதுங்க பாருங்க இதெல்லாம் வந்து கிடாரியங்க எல்லாம் தலை சேர்த்து போடக்கூடிய கிடாரிங்க இந்த பக்கம் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க நடந்துகிட்ருக்குது வாணியம்பாடி சந்தை எல்லாம் ஜம்மனு இருக்கும் வாணியம்பாடி சந்தைலாம் நிறைய மாட்டுங்களாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும் பெரும்பாலும் இங்கே வந்து வியாபாரிங்க தான் வந்து சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மாட்டை பற்றி அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது ஏதோ வாங்கிட்டு வருவாங்க ஸோ அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கு மேலே ஏதாவது கிடைச்சா வந்து கை மாற்றி விட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி தாங்க நிறையா இருக்குது ஸோ ஒரு சில விவசாயிகள் வந்து டைரெக்டாக கொண்டு வருவாங்க அவங்கக்கிட்ட தான் வந்து டீட்டெயில் தெரியும் அந்த மாட்டை பற்றி அதோடய வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு பல்லு என்ன நம்ம கேட்கும் போதும் பார்த்திங்கன்னா அப்போ தான் பல்லே பிடிச்சி பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது சந்தையில் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நாட்டு கிராஸுங்க எப்படி இருக்கு பாருங்கள் மூச்சு நம்ம அண்ணன் தான் அண்ணன் கொண்டு வந்திருக்காரு என்னென்ன எப்படி இருக்கு பாருங்க மாடுங்க கலரு அதே மாதிரி செம்ம லென்த்தியான மாடுங்க வேற லெவலில் இருக்கு அந்த மாடெல்லாம் ஒரு தம்பிங்கெல்லாம் ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க வேற ஜம்மனு ஏ தம்பி உங்கள்தான் மாடு எவ்வளோ சொல்லிருக்கீங்க 65 பல் 75 பல்லுண்ணா சரி பல் ஓகே 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 இது எச்எப்ப ஜெர்சியாண்ணா எச்எப் அந்த கொம்பு இந்த மாதிரி வருதாண்ணா ஜெர்சி மாதிரி ஜெர்சி மாதிரி அந்த மாதிரி கூட வரும் ஓகே 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 75000 சொல்லியிருக்காங்க தம்பி உங்கள் மோனிஷ் எந்த ஊர் குஸ்லாப்பட்டிலா குஸ்லாப்பட்டிலேருந்து வந்திருக்காங்க மோனிஷு உம்பேர் தம்பி ரூபேஷ் ஸோ ரெண்டு பேர் தாங்க இந்த மாட்டுக்கு வந்து ஓனர்ஸு 75000 வந்து சொல்கிறாங்க கடை முளப்புங்க இதுக்கு இப்போ சனியாண்ணா அது எத்தனை மாதம்ண்ணா ஒரு 15 நாள் போடும் பால்லாம் எப்படின்னா 25 லிட்டருங்க அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் 25 லிட்ரு நல்லா சினம் வேணும் ஒரு 15 நாள் வந்து கண்ணு போட்டிருப்பான் ஸோ மடி பாருங்கள் 25 லிட்ரு கறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க 75 சொல்லியிருக்காங்க அது தெரிலண்ணா அது எவ்வளோண்ணா
1-5 அந்த பக்கம் இருக்குது பாருங்க அது வந்து 1-5 சொல்லிட்டுருக்காங்களா இந்த மாடு இதுவும் 25 லிட்டரானா இது பல் கம்மியாக இருக்கும் கடை கம்மியாக இருக்கு இது வந்து 1,05,000 அந்த சொல்லிட்டுருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க ஏன்னா வந்து நல்லா கொஞ்சம் தரமான மாடுங்க அதாவது கடை கம்மியாக இருக்குது நல்லா கொஞ்சம் மாடு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நல்லா ஜம்மனை இருக்குதுண்ணா அதனால் வந்து 1,05,000 வந்து சொல்லியிருக்காங்க இது இது சனியாண்ணா இது எத்தனை மாதத்தில் இருக்கு 20 நாள் டைம் இருக்குது இதுக்கு வந்து இன்னும் ஒரு 20 நாள் இருக்குதுங்க சனி மாடுகள் தான் ஜம்மன் இருக்க பார்த்துட்ருக்காங்க ஸோ மடியெல்லாம் பாருங்கள் இதை தான் 1,05,000 வந்து ரேட்டுங்க இது சொல்லிட்டுருக்காங்க மாடு வந்து நிறைய ஒரு 25 லிட்டர் இதுவும் வந்து கன்ஃபார்மாக கறக்கணும் ஒரு 20 நாளில் வந்து கண்ணு போடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் நல்ல பெரிய மாடுங்க லென்த்து மாடு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேட்டு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேட்டு சூப்பர் 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 இதெல்லாம் ஜெர்சிலாம் நல்லா தரமான மாடுங்கள்லாம் இதுவும் வந்து தேவைப்படுங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு 70-80,000 போகும் இந்த ரேட்டெல்லாம் வந்து ரேட்டெல்லாம் வந்து நல்ல ரேட்டு போகும் இந்த மாதிரி எல்லாம் பெரிய மாடுங்கள்லாம் வந்து நல்ல ரேட்டு தாங்க சூப்பர் 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 எவ்வளோ சொல்லுறீங்க இதுவாண்ணா நாலு பல்லு 85,000 ரூபா சொல்கிறேன் இது பால்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ கறக்கணும் எவ்வளோண்ணா பால் கறக்கும் அது ஓ ஃபஸ்ட்டுன்றதுனால இந்த செகண்ட் கண்ணு தேர்ட் கண்ணுன்றதால நான் ஜாஸ்தியாக கறக்கணும் இல்லை எப்போ ஃபஸ்ட்டு கண்ணு கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க 85,000 ரூபா வந்து சேர்த்து சொல்லிடுவாங்க ரொம்பன்னு இருக்குது தலசம் ஈத்து அதான் இந்த மாட்டு பற்றி சொல்லுங்கண்ணா ஏதோ ரெண்டு வார்த்தை ஓகே ஓகே ஆ அதை பற்றி எப்படி ஃபர்ஸ்ட் கண்ணில் எவ்வளோ பால் கறக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டில் எவ்வளோ பால் கறக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ பால் கறக்கும் சரிண்ணா செகண்ட் இதுக்கு 20 லிட்டருக்கு இந்த மாடு வந்து ஒரு நல்ல மாடுன்னா எப்படி நான் வந்து பார்த்து வாங்குறது இல்லை ஒரு மாடு வாங்கிட்டு வராங்க தெரியாத வந்து வராங்க அவங்க நல்லா எப்படி வந்து மாடு வந்து எதை பார்க்க முக்கியமாக எதை பார்த்து சொல்லி பார்க்கணும் வேறு என்னன்னா ஆ சரி 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 அதை பார்த்து தான் ஒரு நல்ல மாடு வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு போனால் இப்போ ஒரு தலசையத்துக்கன்னு இப்போ போடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி மாடெல்லாம் எவ்வளோ ரேட்டு போகணும்ண்ணா அதாவது குவாலிட்டியை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து ஓகே ஓகே சரி சரிண்ணா 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 தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா நமக்கு மாட்டை பற்றி இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா நமக்கு எந்த ஒன்றும் குசிலாப்பட்டு ஓகே ஓகேண்ணா தேங்க்யூ தேங்க்யூ குஸ்லாம்பட்லேருந்து வந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்காங்க இது நம்ம கேட்காத முன்னாடி நமக்கு வந்து தகவலை சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க நிறைய பேர் நம்மளை பார்த்தவங்க திருப்பிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் அதாவது வந்து நம்ம வந்து தகவல் தான் சொல்கிறோம் நம்ம எந்தபடி யாருடைய வியாபாரம் வந்து கெடுக்கிறதுல அது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் ஒரு சில பேர் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சண்டை பிடிக்கிறாங்க ஒரு இடத்துல சண்டையெல்லாம் நடக்கும் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் சமாதானமாக போயிடுது எதுக்கு நம்ம தேவையில்லாத அவங்க எத்தனையோ டென்ஷனில் இருப்பாங்க எல்லாம் நம்ம தான் அவன் சிக்கும் போயிட்டு அந்த நேரத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் வளர்ப்பு கண்டு குட்டிங்க எல்லாம் 15 ஸ்டார்ட் ஆகிடுதுங்களா குட்டிகளை மொத்தம் எல்லாம் ஒரு 15 வந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க இதெல்லாம் பெரிய குட்டிங்க இதெல்லாம் ஒரு மீடியமான குட்டிங்க ஒரு 18-20 இந்த மாதிரி 25 இந்த மாதிரி ரேட்டுகளும் வந்து இந்த குட்டிங்க வந்து கிடைக்கும் ரேட்டு வந்து முன்ன பின்ன இருக்குங்க அது ரேட்டு வந்து நம்ம எப்பயுமே வந்து நேரில் வந்து அவங்க மாட்டுக்காரர்கிட்ட பேசும்போது தான் அது உண்மையான ரேட்டு என்னன்னே தெரியும் இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அதை ரேட்டு வந்து ஒரு ஆவரேஜ் தான் வந்து சொல்ல முடியுமே தவிர அந்த ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் இதில் கிடையாது பார்த்து வாங்கிக்கலாம் இந்த கண்ணு விட்டு எவ்வளோ 17,500 ஆ பாருங்கள் இதை வந்து எச்சப் கண்டுருங்க இது ஒரு சைஸான கண்ணுங்களை பார்த்தாவே தெரியும் இங்கே கண்ணு பாருங்கள் இங்கே கண்ணு வந்து 17,500 ரூபா சொல்லியிருக்காங்க சொன்ன அந்த ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது பேசி வாங்கிக்கலாங்க இது வந்து ஒரு 16 ரூபா சொல்லியிருக்காங்க குட்டி அதோட கொஞ்சம் மீடியமான குட்டிங்க ஸோ குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி தான் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போகும் ஃபிக்ஸடு கிடையாது அவங்ககிட்ட நேரில் வந்து பேசி வாங்கிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான கண்ணுங்களாம் சொல்லி கொடுப்பாங்க
நம்ம வியாபாரிகிட்ட வாங்கும்போது அவங்க சுழி சுத்தமோட வாங்கி தருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து வியாபாரமே நடக்கும். நிறைய பேர் வந்து ரேட்டு வந்து கேட்கலான்னு வர சொல்கிறீங்க. ஒரு ஆவரேஜ் நீங்களே வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். இந்த குட்டி இவ்வளோ போகுமா, நம்ம வியாபாரிங்கிட்ட இவ்வளோ கேட்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வுன்னு கூட சொல்லலாம். ஓரளவுக்கு தகவல் தெரியாதவங்களுக்கு வந்து தகவல் வந்து கொடுக்குற ஒரு இடமா கூட நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் குட்டிங்களாக பாருங்கள் நிறையா. ஸோ வாணிமடி சந்தை இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ வாணிமடி சந்தையில் இந்த மாதிரி குட்டிங்க வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வார வாரம் வந்து உங்களுக்காக வந்து வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குட்டிங்களும் பாருங்கள், சுழி மெயினாக சுழி பார்க்கணுங்க. கால் வந்து பார்க்கணும், கால் நடக்கும்போது வந்து பின்னுதா இல்லை எப்படி தெளிவாக நடக்குதா அப்படின்னு பார்க்கணுங்க. நல்லா குட்டி வந்து நல்லா லென்த்தி குட்டியாக இருக்கா, மடி நல்லா காம்பு இருக்கா, இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதுதாங்க வந்து நம்ம கன்றுக்குட்டி வாங்குறதில் மாடு வாங்குறதில் நம்ம செய்யக்கூடிய வந்து ஒரு முக்கியமான விஷயம். நல்லா ஜெர்சி குட்டிங்களா பாருங்கள், இதாக குட்டிங்கள்லாம் பாருங்கள். ஏன்னா நல்லா சின்ன குட்டி இருக்கிறதுலே வந்து சின்ன குட்டிங்க, அதுங்கெல்லாம் கடைசியாக நிற்குது. இதெல்லாம் போட்ட குட்டி போட்டதுன்னா ஒரு வாரம் இருக்குமா, ஒரு வாரம் தான் இருக்குண்ணா, ஒரு மாசம் ஆயிடுச்சுங்களா? சரி சரி சரி. இதெல்லாம் ஒரு மாசம்னா எவ்வளோ போகும் இதெல்லாம்? அவ்வளோதான். சரி 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 சரி. அதெல்லாம் ஒரு 5000 6000 ரேட்டு நல்லதானே. போட்ட குட்டி ஒரு மாதம் கிட்டே யூடியூப்ண்ணா அப்படியே வந்து எல்லாம் பார்த்தாச்சுங்க. எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சுங்க. அந்த பக்கம் எல்லாம் கவர் பண்ணி வந்தாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி வந்து இவ்வளோதான் வந்து மாடுங்க வந்து இருக்குது. வியாபாரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. மழை வந்து அது ஜாஸ்தியாக பெஞ்சிட்டே இருந்ததா, அதனால் வியாபாரம் கம்மி தான். வாயெல்லாம் பாரு இப்போ தான் ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. அவர் எப்போ வியாபாரம் பண்ணி எப்போ எடுத்துன்னு வந்து எப்போ சாப்பிட்டு தெருக்கு போலியா? இங்கே குப்பை தான் நடக்குதாம்மா தெரு. சரி.